நான் ரெடின்ற இந்த பாட்டு இன்னைக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். இந்த அண்ணிக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி அடியெல்லாம் சிக்குதோ தெரியல. வழக்கம் போல கொளுத்தி போட்டாப்ல. நான் கூட அந்த ரெண்டு நாள் முன்னாடி வந்த ப்ரோமோலாம் கேட்டுவிட்டு பாட்டு அவ்வளோலாம் இருக்க போறது இல்லைன்ற மோட்ல தான் இருந்தேன். பட் லிரிக்கல் வீடியோவில் அசல் கோளாறு மன்சூர் அலிக்கான அப்புறம் விஜய் சாரோட இந்த புது ரக்கட் லுக்கெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ராக்னார் தான் ஞாபகம் தான். கண்ணு சின்னதா இருந்தாலும் இன்டென்சிட்டி பெருசுடான்னு சொல்ற அளவுக்கு புதுசா இருந்தாரு விஜய் சார் பார்க்கவே. ஸோ ஹோல்சமான வைப் மெட்டீரியல்லாம் நமக்கு இந்த பாட்டு கிடைச்சிருக்கு. இந்த வேளையில ஒரு பாட்டு நல்லா வர்றதுக்கு முழு முதல் காரணமா என்னதான் ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் அந்த பாட்டு ஒரு வீடியோ சாங்கா வொர்க் அவுட் ஆகி அதுக்கு உயிர் கொடுக்கிறது ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான். பட் எல்லா வீடியோ சாங்ஸ்லயும் மியூசிக்னு போட்டு மியூசிக் டைரக்டர் பேர், லிரிக்ஸ்ட்னு போட்டு லிரிக்ஸ் எழுதுன ஒரு பேர்லாம் போட்டிருந்தாலும் 100%-ல் 90% வீடியோ சாங்ஸ்க்கு இவர் தான் டான்ஸ் மாஸ்டர்ன்ட்டு கோரியோகிராஃபர்னு அந்த டான்ஸ் மாஸ்டரோட பேரை போட்டிருக்க மாட்டாங்க. இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன், இன்னும் 5 வருஷத்துக்கு பின்னாடி போவோம், இங்க பாருங்களேன், 10 வருஷத்துக்கு பின்னாடி போவோம், இங்க பாருங்களேன். இந்திய தேசிய வரைபடத்துல இருந்து ஒரு கிராமமே தொலைஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு இந்தியாஸ் பெஸ்ட் ஆக்டர் டான்சர் ஹிருத்திக் ரோஷன் தாண்டா அப்படின்னு சொன்னா சண்டைக்கு வருவாங்க. எங்க தளபதி தாண்டான்னு சொல்லிட்டு அப்படி விஜய் சார ஒரு டான்சரா பெருசா நம்ம மனசுல சேர்த்ததுக்கான 100% கிரெடிட் ஷோபி மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், ஸ்ரீதர மாஸ்டர், பிரபுதேவா மாஸ்டர்ன்ட்டு இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ்க்கு தான் மக்களை கொடுக்கணும். பட் இவங்களுக்கு எல்லாம் சுத்தமா கிரெடிட்ஸே கொடுக்காததுக்கு என்ன காரணமோ தெரியல. அட்லாஸ்ட் எல்லாரும் அந்த பேருக்காக தானப்பா இவ்வளவு உழைக்கிறாங்க. இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ்ல ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடானவர் நம்ம தினேஷ் மாஸ்டர் அவர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சவரும் அவரு தான். நாரடி பாட்டுக்கு கோரியோகிராஃபரும் அவரு தான். அடுத்து வாத்தி கம்மிங்கு வாங்கண்ணா வணக்கங்கண்ணான்ட்டு இவ்வளவுதான் அவரோட ஒர்க்ஸ் பத்தி மேக்சிமம் ஆளுங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த சாங்ஸ்லாம் அவர் ஏதோ ஒரு வகையில அப்பியர் ஆயிருப்பாரு. சோ இதெல்லாம் தாண்டி பாத்துக்கிட்டீங்கன்னா விஜய் சாரோட கெரியர்ல இருக்க முக்காவாசி ஹிட் சாங்ஸ்க்கு தினேஷ் மாஸ்டர் தான் கோரியோகிராஃபி பண்ணிருக்காரு. சோ தினேஷ் மாஸ்டரோட கோரியோகிராஃபி பத்தியும் தினேஷ் மாஸ்டர் அண்ட் விஜய் சாரோட காம்போ பத்தியும் ஒரு 20 வருஷம் பின்னாடி போய் இந்த வீடியோல பாத்துட்டு வரலாம். உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. ரெண்டாயிரத்தி 2001 வந்த ஷாஜகான் படத்துல தான் இந்த காம்போ ஃபர்ஸ்ட் சேர்ந்துச்சு. இதுல இருக்க மின்னலை பிடித்து பாட்டு, மெல்லினமே பாட்டு, சரக்கு வச்சிருக்கேன் பாட்டுன்னு 20 வருஷத்துக்கு மேல ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை மறக்க வைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படத்திலே சம்பவத்தை பண்ணியிருக்காங்க இந்த காம்போ. தினேஷ் மாஸ்டர் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா இவர் ஆடுகளம் படத்துல இருக்க எல்லா பாட்டுக்காண்டி நேஷனல் அவார்டு வாங்கினாரு. ஜில்லா விட்டு ஜில்லா சாங் காண்டி விஜய் அவார்டு வாங்கினாரு. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சது போய் அதிகமா தேட வச்சது அந்த பாட்டுனாலதான். ஒரு ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்படி இந்த ஒரு பாட்டிலேயே தினேஷ் மாஸ்டரோட முழு ஸ்டைலையுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்சல்யூட்லி ஃபாஸ்ட் பீட்ஸ்க்கான மாஸ்டர் இவர் இல்ல. இவரோட எல்லா ஸ்டெப்ஸுமே 500% நிதானமா சிம்பிளா தான் இருக்கும். 200% லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் தான் போடுவாரு. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கை 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 வைக்கிறான்றத லிரிக்ஸ். இவர் அந்த லிரிக்ஸையே எப்படி ஸ்டெப் ஆகியிருக்காப்ல. ஜில்லா விட்டு ஓடி வந்த ஒரு பொண்ணை பத்தின லிரிக்ஸ். ஓடுறதே ஒரு டான்ஸ் ஸ்டெப்பா ஆக்கியிருக்காப்ல. இதெல்லாம் தாண்டி இவரோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 1000% கிரியேட்டிவா தான் இருக்கும் இவரோட ஸ்டெப்ஸ். சோ இவரோட ஸ்டைல் என்னன்னா நிதானம் அண்ட் சிம்பிளான மூமெண்ட்ஸ், லிரிக்ஸ ஸ்டெப்பா மாத்துறது, கிரியேட்டிவா பண்றது. இப்ப போய் ஆள் தோட்ட பூபதி பாட்டை பாருங்களேன், நான் சொன்னது எல்லாமே அதுல இருக்கும். கொக்கோ கோலா ப்ரௌன் கலருடா, அதான் லிரிக்ஸ் ரைட்டா. சிவகாசியில கோடம்பாக்கம் ஏரியா பாட்டெல்லாம் பார்த்தாலே தெரியும் இது தினேஷ் மாஸ்டர் தான். எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா பிரபுதேவான்ற இந்தியாஸ் பெஸ்ட் டான்ஸ் கோரியோகிராஃபர் டைரக்ட் பண்ண படத்துலயும் தினேஷ் மாஸ்டர் ஏதோ ஒரு பாட்டுக்கு ஒர்க் பண்ணி போக்கிரி படத்துக்காண்டி இன்னொரு விஜய் அவார்டையும் வாங்கினாரு நம்ம தினேஷ் மாஸ்டர். பட் போக்கிரி படத்துல இருக்க சாங்ஸோட கோரியோகிராஃபிலாம் கடல் தண்ணியில ஆத்து தண்ணியை கலந்த மாதிரி எதை யாரு பண்ணான்ட்டே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் அதுல ஒரு ஒரு சாங்ஸும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என் செல்ல பேர் ஆப்பிள் சாங்கு இல்லாட்டி மாம்பழமா மாம்பழம் சாங்கு இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்னு தினேஷ் மாஸ்டர் பண்ணிருக்கோம். மிச்சம் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் பிரபுதேவா அவர்களோட
வாடை ஹெவியாக அடிக்கும். அப்புறமா வேட்டைக்காரன்ல நான் அடிச்சா தாங்க மாட்டேன் தினேஷ் மாஸ்டர் தான். அப்புறமா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச சுறா படத்துல உங்க எல்லாருக்கும் பிடிச்ச தமன்னா பேண்ட உருவுற ஸ்டெப்ப கண்டுபிடிச்சது இவர் தான். இது கையிலையா உளியா? ஐயோ. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, துப்பாக்கி படத்துல எல்லா பாட்டுமே ஷோபி மாஸ்டர் தான், பட் ஒரு சாங் மட்டும் தினேஷ் மாஸ்டர் பண்ணிருப்பாரு, அது என்ன சாங்ன்ட்டு இப்ப முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க பாப்போம். நான் அது என்ன சாங்ன்ட்டு வீடியோ எண்ட்ல சஸ்பென்ஸ் ஓடியே சார். அப்புறமா தலைவாள ஓப்பனிங்லே என்னதான் ஸ்ரீதர் மாஸ்டர் விஜய் காலெல்லாம் புடுங்கிட்டு போற அளவுக்கு ஸ்டெப்பு போட வச்சிருந்தாலும் எண்டுல வாங்கண்ணா வணக்கங்கண்ணா பாட்டுல அவர் ஆடுற மாதிரியே தெரியாது, பட் அதுவும் டான்ஸ் வீடியோ தான், சூப்பரா இருக்கும் கோரியோகிராஃபி. அதுக்கப்புறமா பைரவால, அப்புறமா பிகில் படத்துல உருப்படியா இருக்க அந்த பிகில் பிகில் சாங்குக்கும் அண்ணன் தான் கோரியோகிராஃபி. அதுக்கப்புறம் மாஸ்டர்ல வாத்தி கம்மிங் குட்டி ஸ்டோரி எல்லாம் பண்ணிட்டு இப்போ நான் ரெடி பாட்டுல வந்து நிக்குது இந்த காம்போ. பட் ஊடால ஏகப்பட்ட சாங்ஸை விட்டுட்டேன், அதெல்லாம் நீங்க போய் பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. ஏன்னா எந்த பாட்டு யாரு கோரியோகிராஃபின்றத கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு தான் இருக்குது. பாவம் யா உசர கொடுத்து ஆட வைக்கிறாங்கல்ல, அவங்க பேரை போட்டாதான் என்னன்றதுதான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்புறமா இவர் விஜய் சார் தாண்டி வேற ஆக்டர்ஸ் காம்போல தொட்டா பவருடா, ஆழ்வார்பேட் ஆண்டவா, விழி மூடி யோசித்தால், காத்து காத்து வீசுது, ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு. அதுல இவர் கோரியோகிராஃபில பிடிக்காததை சொன்னா நீங்க எல்லாம் கோச்சுக்க கூடாது. வாத்தி கம்மிங்னா எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு கோரியோகிராஃபி. ஏன்னா இவர் ஸ்டைலுக்கு அவ்வளவு ஃபாஸ்ட் பீட் செட் ஆகலையோன்னு தான் நினைக்கிறேன். பட் குட்டி ஸ்டோரியில மிரட்டி இருப்பாங்கல்ல, ஒரு வீடியோ சாங்ல ஹீரோவா ஆட வைக்கிற டான்ஸ் மாஸ்டரோட முக்கியம் எவ்வளவுன்ட்டு விஜய் ஃபேன்ஸை விட யாருக்குமே புரியாது. அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த பாட்டு தியேட்டர்ல கொல வைபா இருக்க போது. நான் தம் அடிக்கிற அப்புறமா வாடி வாடி சாங்ஸுக்கு அப்புறமா விஜய் சார் வாய்ஸுக்குனே டெய்லர் மேட் பாட்டு மாதிரி தான் இது ஃபீல் ஆச்சு. அதுல ஊடால அசல் கோளாறு ராப் வேற இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. லிரிக்ஸும் அந்த ராப் போர்ஷன்லாம் சரியான சாவடியா இருந்துச்சு. அண்டு அணி, நீங்க எப்பயும் போல ஏதாச்சும் பண்ணிதான் கவுத்துருவீங்கன்னு நினைச்சேன், பட் இது உங்ககிட்ட இருந்தே ரொம்பவே புதுசா இருக்க மாதிரி இருக்குது. எல்லாருமே அணிய அடுத்த கான்சர்ட்ல டபுள் மடங்கு செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா இதை விட ஒருத்தர் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு பாட்டு போட்டுறவே முடியாது. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா, உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. இந்த ஹைப் ஏத்துற வேலைக்கு தான் அணிய முக்கியமா கூப்பிடுறது, அத அவர் பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஏத்தி விட்டாரு. மித்தபடி வீடியோ சாங்ஸ் எல்லாம் இப்ப லிரிக்கல் வீடியோ எல்லாம் சில இதெல்லாம் ஆக்சுவல் வீடியோ விட பயங்கரமா இருக்குது. அந்த அளவுக்கு லிரிக்கல் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் எப்பா லிரிக்கல் வீடியோ எடிட்டர் இந்த போர்ஷன் பண்ண பாத்தியா? இந்த லிரிக்கல் வீடியோல இந்த கால் ஸ்டெப் வரப்பே நான் கணிச்சிட்டேன், இது ஒண்ணு ராகவா லாரன்ஸ் மாஸ்டரா இருக்கணும் இல்லாட்டி தினேஷ் மாஸ்டரா இருக்கணும்ட்டு. பட் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் எல்லாம் இப்ப பண்ண வாய்ப்பு இல்லைன்னு யோசிக்கிறதுக்குள்ள தினேஷ் மாஸ்டர் உள்ள ஆடிட்டு இருக்காரு. சோ அடிச்சு சொல்றேன், வாரிசுன்ற கெட்ட கனவை எல்லாரும் மறந்துருங்க, லியோ தான், அவ்வளவுதான், ரைட்டா? அப்புறமா ஏகப்பட்ட பேர் எனக்கு இன்ஸ்டால வந்துட்டு ஆதி புருஷ் ரோஸ்ட் போடுறான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நானும் இந்த ரோஸ்ட் பண்ணணும்னு தான் ரிலீஸ் ஆனக்கே காலையில 8 மணி ஷோக்கெல்லாம் போய் பார்த்தேன். இந்த படம்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இப்போ நல்லா இருக்க ஒருத்தன் லூசு மாதிரி பண்ணான்னா அவனை ரோஸ்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும், பட் ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்டவன் லூசு மாதிரி பண்ணா அப்படின்னா சத்தியமா அவனுங்களை ரோஸ்ட் பண்ணவே நமக்கு தோணும். இவனை ரோஸ்ட் பண்ணி நம்ம என்னத்தடா சாதிக்க போறோம்ன்ற அளவுக்கு ரோஸ்ட் பண்றதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு கன்றாவிதாங்க. சோ இந்த எண்ணங்கள்லாம் என் மண்டைக்குள்ள இருந்து இன்னும் சில காரணங்கள்னால நான் இந்த ரோஸ்ட் வீடியோ போடல மக்களே. சோ இனிமேல் போடணுமா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க, வேணாம்னா விட்டுருங்க, போயிட்டு போறோம். அப்புறமா அந்த துப்பாக்கியில எல்லா சாங்ஸுமே சோபி மாஸ்டர் தான் பண்ணாரு, ஒரு சாங் மட்டும் தினேஷ் மாஸ்டர் பண்ணாருன்னு சொன்னேன்ல, அது என்ன சாங்ன்ட்டு கெஸ் பண்ணீங்களா? மெல்ல விடை கொடு விடை கொடு மனமே வா ப்ரோ. சோ நானே சொல்லிடுறேன், அந்த 5 பாட்டுல சஸ்பென்ஸ் ஓடியே சார்.